ஜெயம் ரவி தரப்புலேருந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் ஆர்த்தியோடைய திருமண வாழ்விலேருந்து நான் விளைவிக்கிறேன், ஜெயம் ரவியோடைய தரப்புலேருந்து வேணாங்கிற மாதிரி. இப்போதில் ஆன திருமணம் இன்றைக்கி 15 போச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க. இது என்னுடைய பர்சனல் விஷயம், பட்டு மற்றவர்கள் இதை பற்றி பேச வேணாங்கிற மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் கோட் பண்ணியிருக்காரு. இப்போ தனித்தனியாக இருந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, தனித்தனியாக தான் இருந்திருக்காங்க. கோவத்தில் அவங்க அந்த மாதிரி இன்ஸ்டா வந்து அன்ஃபாலோ பண்ணுறது, ஃபோட்டோ டெலிட் பண்ணுறதெல்லாம் நார்மலாக இப்போ ஆகிப்போச்சு இல்லையா. அந்த மாதிரி நடந்திருக்கு. இவர் தனியாக தான் இருந்தார், இது ஒரு 3-4 தனியாக ரெண்டு ஃபேமிலியிலையும் பேசி பார்த்துருந்துருக்காங்க. பட் அது சரியாக வரலங்கிற பட்சத்தில் இந்த முடிவு பயிற்சி எடுத்துருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபுட் முடிச்சு வந்து சீக்கிரம் படுத்துட்டாங்க, பேச டைம் இல்லை அப்படின்னு அவங்க தவறாக நினச்சிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் யாரோட பேசிட்டு இருந்தார், எங்கே இருந்தார், அப்போ தனியாக இருக்கிறார் ரூமில், இப்போ யார் கூட சீக்கிரம் தூங்கிட்டாரா, ஏன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். அது என்னென்னா அந்த மாதிரியான பிரச்சனை. ரெண்டாவது ஒரு பார்ட்டி கலாச்சாரம், அது ஒரு கெடுகட்ட கலாச்சாரமாக போச்சு. இன்றைக்கி ஃபேமிலியோடையே போய் இன்றைக்கி வந்து பார்ட்டி பண்ணக்கூடிய போன விஷயமா போயிட்டு இருக்காது. சினிமா மட்டும் கிடையாது, வேறு மேல்தட்டு இருக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி ஃபேமிலியோட ரெஸ்டோ பார் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது ரெஸ்டாரண்ட் வித் பார், ஃபேமிலி வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க, இவர் வந்து குடிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு கலாச்சார செயலிவு, இதெல்லாம் டைவர்ஸுக்கு அதுவும் இருக்கார். ஏஐயை வந்து சிலர் பயன்படுத்துறாங்க, ஆனால் இது வந்து ரொம்ப தேவைப்படுகிற இடத்துல மட்டும் பயன்படுத்திருக்காரு. யுகேந்திரனும் பாடியிருக்காரு, அதே நேரத்தில் அவருடைய வாய்ஸும் கெடுத்துடக்கூடாதுன்றது அவருடைய போர்ஷனும் வச்சிருக்காரு. முத்துல போட்டிருந்தாங்க அந்த மாதிரி. அனிருத் தாசன் ஏற்கனவே சொன்ன அனிருத்தினுடைய காலமாக இருக்கு, இப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகுது இல்லையா, அந்த மாதிரி தான். ஹாய் ஹலோ அக்கட் வைஸ் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்கிற. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆனால் கூட சர்ச்சைகள், சர்ச்சைக்குரிய பேச்சுகள், விவாகரத்துன்ற அளவுக்கு பயமாக போயிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி ஜெயம் ரவி அவர்களோட விவாகரத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? இப்படி பார்க்குறேன்னா கடந்த ஒரு 2-3 இதை பற்றின செய்திகள் போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க வந்து அஃபிஷியலாக ஜெயம் ரவி தரப்புலேருந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் ஆர்த்தியோடைய திருமண வாழ்விலேருந்து நான் விளைவிக்கிறேன், இதனுடைய பர்சனல் விஷயம், பட்டு மற்றவர்கள் இதை பற்றி பேச வேணாங்கிற மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் கோட் பண்ணியிருக்கிறார். இந்த கல்யாணம்ங்கிறது பார்த்தோம்னா அந்த ஜெயம் ரவி ஆர்த்தியோடைய திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம் தான். அதுக்கு ஆரம்பத்துலேயே அவங்க குடும்பத்தில் சில எதிர்ப்புகள் இருந்துச்சு, அது ஜெயம் ரவியோடைய தரப்புலேருந்து வேணாங்கிற மாதிரி. அப்புறம் எல்லோரும் காம்ப்ரமைஸ் பண்ணி திருமணம் பண்ணி வச்சாங்க. ஒரு 15 ஆச்சு, 2009 ஆன திருமணம், இன்றைக்கி 15 போச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க, சுமூகமாக போயிட்டு இருந்த லைஃப் தான். கடந்த ஒரு 3-4 இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருந்துச்சு. ரெண்டு தனி பேர் தனித்தனியாக இருந்தாங்க. இன்றைக்கி அஃபிஷியலாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி. சார், இந்த விவாகரத்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்த்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் ஜெயம் ரவி அவர்கள் கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அப்போவுமே வந்து இது ஒரு மாதிரி காசிப்ஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்தோன்னா ஆர்த்தியோட மைண்ட் செட் எது, என்ன மனநிலை இருக்கும் சார்? இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, தனித்தனியாக தான் இருந்திருக்கிறாங்க. ஓகே. அப்படிங்கிறப்போ அந்த கோவத்தில் அவங்க அந்த மாதிரி இன்ஸ்டா வந்து அன்ஃபாலோ பண்ணுறது, ஃபோட்டோ டெலிட் பண்ணுறதெல்லாம் நார்மலாக இப்போ ஆகிப்போச்சு இல்லையா. அந்த மாதிரி நடந்திருக்கு. இவர் தனியாக தான் இருந்தார், ஒரு 3-4 தனியாக இருந்தார். ஓகே. ரெண்டு ஃபேமிலியிலையும் பேசி பார்த்துருந்துருக்காங்க. பட் அது சரியாக வரலங்கிற பட்சத்தில் இந்த முடிவு எடுத்துருக்காங்க. தமிழ் சினிமா எடுத்து பார்த்தோம்னா சமீபகாலமாக நிறைய விவாகரத்துகள் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு நடந்துகிட்ருக்கு, தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடக்கும்போது ஏன் சார் தமிழ் சினிமாலையா இந்த மாதிரி குழப்பங்கள் போய்கிட்டே இருக்குது? இல்லை, சினிமாங்கிறது மட்டும் கிடையாது. இன்றைக்கி போய் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கோர்ட்டில் தான் பெரிய கியூ நிற்கிது. நமக்கு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியுது, நடிகராக இருக்கிறதுனால நமக்கு உடனே தெரியுது. இன்றைக்கி பார்த்து நடிகராக இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள் இன்றைக்கி டிவோர்ஸுங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாக போது. கோர்ட்டில் போய் பார்த்தா அதிகப்படியான வழக்குகள் வந்து அங்கே தான் நிற்கிறாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல இந்த கூட்டு குடும்ப கலாச்சாரம் போயிடுச்சு, நம்மளுடைய உறவு முறைகள் மாறிடுச்சு, எல்லாம் ஒரு தனித்தனி தீவாக வாழ ஆரம்பிச்சிட்டோம், வேகமாக போயிட்டுருக்கோம், ஆண் பெண் எல்லாருமே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது டைம் மெயின் விஷயம், டைம் அவங்களால் செலவழிக்க முடியலை. தேவைப்படுகிற ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் செலவு பண்ணுறோம் நிறையா. ஓகே. அப்போ அவங்க தேவைப்படுகிறவங்களுக்கு தன்னுடைய நேரத்தை கொடுக்க முடியல, அது எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாமல் நீங்கள் பயன்படுத்துகிறதன் விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இது. அது சினிமா செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வெளியே தெரியுது. சினிமா செலிபிரிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு அது வந்து தெரியாமல் பத்தோட போகிறோம்னா போயிருக்கும். இந்த அது ஒன்றுனா மெயினாக வந்து அதிகப்படியான டிவோர்ஸுங்கிறது வந்து காதல் திருமணம் தான் நடக்குது. காதல் திருமணம் நடக்கிறப்ப ஏன் வருது அப்படின்னா, தன்னுடைய குறைகளை வந்து ஒரு ஆணோ பெண்ணோ காதலிக்கிறப்ப வந்து மறைச்சி தான் வச்சுருப்பாங்க. அப்படி குறையாக இருந்தால் கூட ரெண்டு பேருக்குமே அது நிறையவாக தெரியும்.
ஆனால் அது திருமணம் பண்ணி அது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ அந்த குறைகள் வந்து வெளியில் தெரிய வர ஆரம்பிக்கிறப்ப அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமோ நம்ம நம்பி ஏமாந்துட்டோமோங்கிற மாதிரியான ஒரு விரக்தி வந்துடும். அது காலப்போக்கில் சில பேர் அதை அந்த சூழ்நிலையை புரிஞ்சு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க, சிலர் அது ஒரு பெரிய விரிசலாயிரும். இப்போ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆக போகுது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் எந்த விதமான கெட்ட பேரும் கிடையாது, எந்த மாதிரி கிசு கிசு எது மாதிரியான விஷயங்கள் கிடையாது. நல்ல ஒரு ஃபேமிலி அட்டாச்டு ஒரு பையனாக தான் இருந்தார், அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரியான விஷயங்கள். குழந்தைகள் மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷனான ஒரு பர்சன் தான். இப்போ அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். நிறையா கதைகள் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னாலும் கூட 1000 பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சரியான ஒரு புரிதல் இருந்ததுன்னா மாமியார் நல்ல பிரச்சனைன்றாங்க, இவர் அவங்க அப்பா சைட்லேருந்து பிரச்சனைங்கிறாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க சரியான புரிதலோடு இருந்தாங்கன்னா அந்த இது வந்திருக்காதுல்ல. அப்போ பிரச்சனை இவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. அப்போ அந்த பிரிவுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரிஜினலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு. சார், சமீப காலமாக ஜிவி அவர்கள் சைந்தவி இந்த டிவோர்ஸ் பிரச்சனையும் பார்த்தோம், தனுஷ் ஐஸ்வர்யா அவங்களோட டிவோர்ஸ் பிரச்சனையும் பார்த்தோம். நடிகர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது சார் சினிமாவில்? சினிமாங்கிறது வந்து அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் தான், இந்த டைம் கொடுக்க முடியாத ஆட்கள்கிட்ட. இப்போ என்னென்னா இப்போ ஜெயம் ரவி எடுத்துகிட்டிங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு பிஸியான நடிகராக இருக்கார். ஒரு 40 நாள் 30 நாள் அவுடோர் போயிட்டு ஒரு வீட்டுக்கு வருவார். அப்போ ஒரு நாள் வந்து டெய்லி ஷூட் முடிச்சுட்டு வந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஃபோனில். அப்போ ஒரு நாள் அவங்க வந்து நீங்கள் அன்றைக்கி ஃபைட் சீன் எடுத்துருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், ஷூட் முடிச்சுட்டு வந்து சீக்கிரம் படுத்துட்டாங்க, பேச டைம் இல்லை அப்படின்னு அவங்க தவறாக நினச்சிடுவாங்க. என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருந்தார், எங்கே இருந்தார், அப்போ தனியாக இருக்கிறார் ரூமில், அப்போ யார் கூட சீக்கிரம் தூங்கிட்டாரா, ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். அது என்னென்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு அப்படியே விரிசலாகிட்டே போயிடும். அது இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயம், சேர்ந்து இருக்க முடியாததுக்கு உண்டான காரணங்கள்லாம் சினிமாவில் அதிகமாக நடக்கிறதுனால அது அதிகமாக சினிமாவில் டேவர்ஸ் ஆகுது. ரெண்டாவது ஒரு பார்ட்டி கலாச்சாரம், அது ஒரு கெடுகட்ட கலாச்சாரமாக போச்சு. இன்றைக்கி முந்தையெல்லாம் வந்து ஃபேமிலியோடையே போய் இன்றைக்கி வந்து பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு ஒரு தப்பான விஷயமாக போயிட்டுருக்காது. அது இவங்க விஷயத்தில் சொல்லலாம், பொதுவாக சொல்கிறேன், சினிமா மட்டும் கிடையாது. ஒரு மேல்தட்டு இருக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி ஃபேமிலியோட ரெஸ்டோ பார் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதாவது ரெஸ்டாரண்ட் வித் பார், ஃபேமிலி வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க, இவர் வந்து குடிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கலாச்சார செயலிவு. இதெல்லாம் டைவர்ஸுக்கு அதுவும் ஒரு காரணம், தன்னை மறந்து ஒரு நிலைமைக்கு போகிறப்போ அங்கே என்னென்னா நடக்கும் இல்லையா, அதுவும் ஒரு காரணம் தான். குடும்பத்தில் பெண் பெற்ற குடும்பத்தில் சினிமா நடிகர்களுக்கு பொண் கொடுக்கறதுக்கே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை பொண் கொடுக்கறதுக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் தான் டைவர்ஸ் நடக்குது. ஓகே, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல டைவர்ஸ் இல்லையா, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல டைவர்ஸ் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்டாஃபில் வேலை பார்க்குறவங்க வீட்டில் டைவர்ஸ் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. இது நம்ம எப்படி நம்மளை வளர்கிற சூழல் தான், நம்மளை எப்படி வளர்த்துருக்குறாங்க, நம்ம எப்படி வளர்ந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம். ஒரு சில பார்த்திங்கன்னா சில வீட்டில் பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி ஒழுக்கமாக வளர்த்துருப்பாங்க, அந்த பையனுக்குன்னு ஒரு லைஃப் வர்றப்போ அவன் பண்ணுற சேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும், சின்ன வயசில் பண்ணுற சேட்டெல்லாம் பெரிய எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தன்னுடைய எப்படி வளரும், தன்னுடைய சூழ்நிலை நம்ம அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அதை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு அமையும். அந்த மாதிரி தான் சினிமாங்கிறதுனால வெளியில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. ஓகே, 10 சாங் ரிலீஸ் ஆகிருக்குது, பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு. மலேசியா வாசுதேவன் வச்சு ஏ வாய்ஸ் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது சார்? நல்லாயிருக்கு, உண்மையில் நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஒரு இசையமைப்பாளர் முளைச்சி வருவார் இல்லையா, இது அனிருத்தின் காலம் போல். ஓகே, கரெக்டாக வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. ஏஐஏ வந்து சிலர் பயன்படுத்துனாங்க, ஆனால் இது வந்து இது ரொம்ப தேவைப்படுகிற இடத்துல மட்டும் பயன்படுத்தியிருக்காரு. ஓகே, அதாவது ஏஐ ஃபுல்லாகவே ஏஐயில் பண்ணாமல் அனிருத்தும் பாடியிருக்கிறாரு, யுகேந்திரனும் பாடியிருக்கிறாரு, அதே நேரத்தில் அவருடைய வாய்ஸும் கெடுத்துடக்கூடாதுன்றதை அவருடைய போர்ஷனும் வச்சுருக்காரு. அது கரெக்டாக பயன்படுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மலையாளம் கலந்த ஒரு தமிழ் பாட்டு மாதிரி வருது, முத்துல போட்டிருந்தாங்க அந்த மாதிரி, அதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு விஷயம். ரெண்டாவது வார்த்தை வந்து ரொம்ப ஈஸியான வார்த்தையாக இருக்குது, அது ரிப்பீட்டட் வார்த்தையாக இருக்குது. அது வந்து என்னென்னா குழந்தைகள் மத்தியில் பிசிக்க பிசியாக இருந்துடும் அந்த பாட்டு. எப்போவுமே ஒரு பல்லவி வந்து எல்லோரும் முணுமுணுக்கக்கூடிய வார்த்தைனா நமக்கு ஈஸியான வார்த்தையாக இருக்கணும், பழக்கப்பட்ட வார்த்தையாக இருந்ததுன்னா அந்த பாட்டு ஈஸியாக நம்ம முணுமுணுத்துடும். ஓகே, அதனால் சில கவிஞர்கள் அதை பர்பஸாக வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஓரளவு பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, அனிருத் அவர்கள் ரஜினி சாருக்குனாலே ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு, இந்த பாட்டிலையும் இந்த படத்துலையும் இந்த பாட்டிலையும் பண்ணியிருக்காரு அனிருத் அவர்கள் பற்றி சார். இல்லை இந்த பாட்டிலையும் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் இப்போ சில பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க, பார்க்கலையா நீங்கள், ஆவேஷம்னு ஒரு பாட்டில் இருக்குது. ஓகே, அதில் அந்த மாதிரி இப்போ அந்த அதில் ஓப்பனிங் அந்த மாதிரி இருக்குது, செகண்ட் சரணத்தில் வேறு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, அதெல்லாம் இருந்தாலும் கூட ஓவராலாக கேட்குறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாஸ்ட்டில் போயிடும். ஓகே, அனிருத் ஏற்கனவே சொன்னேன், அனிருத்தினுடைய காலமாக இருக்குது இப்போ, அது அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது இல்லையா, அந்த மாதிரி தான். சூப்பர் சார், தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம், உங்கள் நேரம் எங்களுக்காக ஒதுக்கினது ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி.